Friends, welcome to Rabbit Fair Channel. நாம இப்போ இந்த வீடியோல நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் நவம்பர் மாதத்துக்கு 11, 12, 13, 14 இந்த நான்கு தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் உலகின் பிரபலமான தலைவர்களில் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளார். அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் உலகின் பிரபலமான தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளார். நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக முதலிடத்தில் இருக்காரு. தொடர்ந்து மூன்றாவது முறையாக முதலிடம் பிடித்துள்ளார். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தும் இயக்கத்தை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தும் இயக்கத்தை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் வீடு வீடாகவே போய் தடுப்பூசி போடக்கூடிய ஒன்று, தடுப்பூசி வந்து போடுவாங்க வீடு வீடாகவே போய், அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை எல் முருகன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின்படி உருவாக்கிய நான்காவது நீர்மூழ்கி கப்பலின் பெயர் வேலா. ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின்படி உருவாக்கிய நான்காவது நீர்மூழ்கி கப்பல் இது, வேலா. இந்த கப்பலை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்திய கப்பற்படையிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்திய கப்பற்படையிட்ட இந்த வேலா கப்பலை ஒப்படைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, உச்சநீதிமன்ற வளாகத்தில் மத்தியஸ்த மைதம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைய அலுவலகம் ஆகியவற்றை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிய என் வி ரமணா திறந்து வைத்தார். உச்சநீதிமன்ற வளாகம், உச்சநீதிமன்ற வளாகத்தில் மத்தியஸ்த மையம், மத்தியஸ்த மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மையத்தையும், தேசிய சட்டப்பணிகள் ஆணைய அலுவலகம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைய அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய என் வி ரமணா அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நெக்ஸ்ட்டு, குழந்தை பாதுகாப்பு தினம் நவம்பர் 7, குழந்தை பாதுகாப்பு தினம் நவம்பர் 7. நெக்ஸ்ட்டு, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 7, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 7. நெக்ஸ்ட்டு, அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம், அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம் நவம்பர் 10, அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம் நவம்பர் 10. நெக்ஸ்ட்டு, உத்தரகாண்ட் மாநில உதய தினம் நவம்பர் 9, உத்தரகாண்ட் மாநில உதய தினம் நவம்பர் 9. 2000ல தான் இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தை தனியாக வந்து பிரித்தாங்க. 2000ல உத்தரகாண்ட் மாநிலத்தை நவம்பர் 9ஆம் தேதி தனியாக பிரித்தாங்க. அதுதான் உத்தரகாண்ட் மாநில உதய தினம். நெக்ஸ்ட்டு, சட்ட சேவைகள் தினம், சட்ட சேவைகள் தினம் நவம்பர் 9, சட்ட சேவைகள் தினம் நவம்பர் 9. நெக்ஸ்ட்டு, பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் நோவாக் ஜோகோவிச் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் நோவாக் ஜோகோவிச் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். நோவாக் ஜோகோவிச் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, செர்பியா. இவரோட நாடு செர்பியா. நெக்ஸ்ட்டு, போலந்தில் நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கி சுடுதல் பிரசிடென்ஸ் கோப்பை போட்டியில் மானு பக்கர் மற்றும் ஜாவத் பருக்கி அவர்களோட இந்த இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ISSF, அதாவது சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டி, பிரசிடென்ஸ் கோப்பை போட்டி எங்கே நடந்துச்சு, போலந்தில் நடந்துச்சு. இந்த இதில் இணை கலப்பு அணிகள் பிரிவு, கலப்பு அணிகள் பிரிவு எந்த இணை அப்படின்னா, மானு பக்கர் ஜாவத் பருக்கி இந்த இணையோட கலப்பு அணிகள் பிரிவு, கலப்பு அணிகள் பிரிவு இந்த டீமில் மானு பக்கரும் ஜாவத் பருக்கி அவர்களும் விளாண்டாங்க. அதில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. மானு பக்கர் அவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், ஜாவத் பருக்கி அவர்கள் ஈரான் நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, பிரசிடென்ட்ஸ் கோப்பை 25 மீட்டர் பிஸ்டல் மகளிர் பிரிவு, பிரசிடென்ட்ஸ் கோப்பை 25 மீட்டர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் ராகி சர்னோபாத் அவர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ராகி சர்னோபாத் அவர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்த ராகி சர்னோபாத் அவர்கள் நம் இந்திய நாட்டை சேர்ந்தவர். ராகி சர்னோபாத் இந்திய நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, போலந்தில் நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கி சுடுதல் சம்மேளனத்தின் ISSF இதில் பிரசிடென்ட்ஸ் கோப்பை 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் மானு பாக்கர் மற்றும் ஆஸ்கார் வார்லிக் இணை தங்கப்பதக்கம் வென்றது.
25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் மானு பாக்கர், ஆஸ்கார் வார்லிக் இந்த இணை வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. மானு பாக்கர் நம் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர், ஆஸ்கார் வார்லிக் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர். மானு பாக்கர் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர், ஆஸ்கார் வார்லிக் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் கண்டென்டர் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா மற்றும் அர்ச்சனா காமத் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. மணிகா பத்ராவும் அர்ச்சனா காமத் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே இந்தியாவை சேர்ந்தவர்கள். நெக்ஸ்ட்டு, T20 உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. T20 உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. நெக்ஸ்ட்டு, இத்தாலியில் நடைபெற்ற நெக்ஸ்ட் ஜென் ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் கார்ஃபியோ சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இத்தாலியில் நடைபெற்ற நெக்ஸ்ட் ஜென் ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த வீரர் கார்லோஸ் அல்கராஸ் கார்ஃபியோ அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இதான் வந்து என்ன அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கு 11, 12, 13, 14 இந்த 4 தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ.